வணக்கம் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போறது எபிசோட் 2 உடைய பார்ட் 2 கண்டினியூஷன், மாஃபியா வெர்சஸ் பாடிகார்ட். உண்மையாவே ப்ரீவியஸ் பார்ட்ல நம்ம பையன் மீன் கெட்டப்ல சும்மா வேற லெவல்ல ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதோட லாஸ்ட் எபிசோட் முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ட் 2ல கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பாஷுவோட ஸ்டார்டிங்கில் பீட்டையும் பாஷையும் தான் காமிக்கிறாங்க. பாஷு உண்மையாகவே ரொம்ப பாவம் மக்களே. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவனையே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாஷ் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம பீட் ஏன் தன்கூன் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத பாஷ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சின்ன வயசில் தன்கூனை ஒருத்தவங்க கடத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த டேஸில் அவர் ரொம்பவே அதிகமாக பேனிக் ஆகிருப்பான். அந்த பயம் இன்னுமே கூட அவனுக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவனால் வெளியில் வர முடியாத ரீசனால் அவன் இன்னமும் இந்த மாதிரி ரொம்ப சில்லியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த சின்ன வயசில் அவனுடைய மைண்டில் ஏற்பட்ட அந்த சின்ன ப்ராப்ளம் தான் அவனால் இன்னுமே கூட அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி வியடான திங்ஸை செய்கிறதுக்கான ரீசனும் அதுதான். இது எல்லாத்தையுமே என்னோட பீட் பாஷ் கிட்ட சொல்ல, நம்மளே பாஷ் பீட் கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னா உன்னோட பாஸ் கொஞ்சமானடா ரொம்ப ஓவராகவே அஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, நம்முடைய பீட் அகைன் பாஷை பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக பின்னாடி எழுத்து உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த வீட்டோட பேசிக் பேஸ்மெண்டே கின் தான். வீட்டில் இருக்க எல்லாரும் வேணா வியர்டா இருக்கலாம், பட் கின் அப்படி கிடையாது. கின் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ஃபேமிலியோட மொத்த பிஸ்னஸையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவர் ரொம்பவே மற்றவங்களை மதிப்பார், அதிகமாக அவங்கள லவ்வும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்மளோட பீட் நம்ம கின்னை பற்றி பாஷாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே அப்படியே நேராக அங்கேருந்து வெப்பன் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு லேடி இருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம பையனும் அங்கே இருக்க டச் ஸ்க்ரீன் போர்டை நகர்த்தி நகர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய பாஷ் அந்த டச் ஸ்க்ரீன் போர்டை இவன் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்க பீட் அவங்ககிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு நியூ அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவனுக்காக ஒரு வெப்பனையும் செலக்ட் பண்ணி கொடுக்குறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த வெப்பன் ரூம்குள்ளே போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெப்பன் ரூம்குள்ளே போக நம்மளோட பையன் பயங்கர எக்ஸைட்டாக, வா இந்த ஏரியா பார்க்க ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்கடான்னு சொல்லிட்டு செமையாக பையன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பையன் கொஞ்சம் அந்த வெப்பன் ஏரியாக்குள்ளே போன உடனே இவனே அவன் ஜேம்ஸ் பாண்ட்னு கற்பனை பண்ணிக்கிட்டானா என்னன்னு தெரியல. இவன் அந்த படத்தில் வர சீனெல்லாம் இமேஜின் பண்ணி பாறேன். இந்த மாதிரி ரூமில் ஒரு புட்டி போட்டுட்டு ஒரு பழம் தான் இருக்கும். அந்த புட்டி போட்ட பழம் நம்மக்கிட்ட வெப்பனை கொண்டு வந்து கொடுத்து இதான் உங்கள் வெப்பன்னு சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பேசிக்கிட்டே இருக்கும் போதே நம்ம தன்கூனோட பாடிகார்டு ஒரு பையன் கண்ணாடி போட்டுட்டு இருப்பான் பார்த்தீங்களா. அந்த பையன் கரெக்டாக உள்ளே வந்து யாரை பார்த்து புட்டி போட்ட பழம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நம்ம பையன் அப்படியே ஆஃப் ஆகிடுறான். கரெக்டாக இவன் இமேஜின் பண்ண மாதிரி அவன் தான் கண்ணை கொண்டு வந்து இவன் கிட்டே கொடுத்து இதான் உன் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு இயர்பட்ஸ் பேரையும் கொடுக்குறான். என்னது இது, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஏதோ வித்தியாசமாக கதை கேட்குற மாதிரி கேட்குறான். இவன் அவன்கிட்ட ட்ரைனிங் கொடுக்கும்போது படுத்து தூங்கினா பின்ன என்ன மண்டையில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இயர்பட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பையனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் நம்முடைய கின்னை காமிக்கிறோம். அந்த லேடி நம்முடைய கின்கிட்ட பாஷம் போயிட்டு உள்ளதாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்முடைய கின்னும் அவனோட லாகினை போட்டுட்டு அந்த வெப்பன் ரூம்குள்ளே போகிறான். நம்மளோட கின் பாஷை பார்த்துட்டு நீ இன்னும் ரெடியாகலை சோம்பேறி அப்படின்னு சொல்ல, யார் ரெடியாகலை, நான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பையன்கிட்ட இருந்து அவனோட வெப்பனை வாங்கிட்டு வேக வேகமாக போகிறான். போகிறவனா அப்படியே பிடிச்சி நம்ம கின்னு ஸ்டாப் பண்ணிட்டு நிலரா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறான். இப்போ நம்ம பாஷோட மூஞ்சியை பாருங்களேன், அவனோட மைண்டில் இப்போ என்ன தெரியுமா ஓடி இருக்கும், என்ன நீ எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கல, இப்போ எதுக்குடா தேவையில்லாமல் என்ன மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பான் நினைக்கிறேன். அவனோட மூஞ்சியோட ரியாக்ஷனே கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம கின்னையும் பாஷையும் காமிக்கிறாங்க. நம்ம கின்னே பாஷ்கான ஷூட்டை செலக்ட் பண்ணி கொடுக்குறான். நம்முடைய பாஷ் கின் கிட்ட எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன், சின்ன வயசுலேருந்து எல்லாம் ட்ரை கூட பண்ணதில்லை அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய கின் உனக்கு என்ன போட்டாலும் கண்டிப்பாக கேவலமாக தான் இருக்கும், அட்லீஸ்ட் உன்னை மனுஷங்க பார்த்து பயப்படாத அளவுக்காக உன்னை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுக்காக டைஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நெக்டையை அவன் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் ரெண்டு பேருமே அவங்கள மறந்துட்டு ஐ டு ஐ காண்டாக்டில் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த காண்டாக்டில் ஃபர்ஸ்ட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் விழுந்த பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கின்னாக தான் இருக்கணும். கின் தான் நம்ம பாஷை ரொம்பவே அப்சஸ்டாக பார்த்துட்டே இருக்கான். இவன் டக்குனோட லுக்கும் அவாய்ட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் இருக்க டெய்லர்கிட்ட இவனை அட்லீஸ்ட் மனுஷங்க பார்த்து பயப்படாத அளவுக்கு ரெடி பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போகிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணுறோம். வெளியில் நம்ம பாஷை காமிக்கிறோம். நம்ம கின்னு நம்ம கின் ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாஷ் சும்மா வேற லெவலில் வீர நடு போட்டு செம்மையாக ஒரு மாடலுக்கு டஃப் கொடுக்குற ரேஞ்சில் நடந்து வந்துட்டு இருக்கான். என்னன்னா இது பையன் ரொம்ப மாஸ் காட்டுறானே, ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக
நேராக டேரக்டர் ட்விஸ்ட் வச்சு பையனை கீழே தள்ளி விட்டார். நல்லா வழிக்கு கீழே விழுந்து மொத்த பேர் அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பையன் அவ்வளோ பில்டப் கொடுத்து கஷ்டப்பட்டு நடந்து வந்து வழிக்கு விழுந்த உடனே ஒரே பப்பி ஷேம் ஆயிடுது. எதுவுமே நடக்காத மாதிரியும் எதுவுமே யாருமே பார்க்காத மாதிரியும் சைலண்டாக போயிட்டு ஈவனும் கின் கூட காரில் ஏறிக்கிறான். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம கின் பாஷ் கிட்ட சொன்ன மாதிரி இவன் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு 5-star ஹோட்டலுக்கு வந்திருக்கான். இவன் கென் கிட்டையும் பாஷ் கிட்டையும் நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல இங்கேருந்து போங்க, ஏதாவது வேணும்னா நானே கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து துரத்தி விடுறான். இவன் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கும் போதே அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து நம்மளோட கென் கிட்ட எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல நம்மளோட கென்மே அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அவன் லான்ச் பண்ண போகிற அந்த ப்ராடக்ட்டை பற்றி எக்கச்சக்கமாக பில்டப் பண்ணி இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாமே நல்லா போய் நம்முடைய பையன் சும்மா இல்லாமல் அங்கே இருக்க கென் கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியில் போய் வாசல் நின்று காவல்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கென்னை துரத்தி விடுறான். கென்னுக்கு செம காண்டாகுது, இருந்தாலும் வேற வழியே இல்லைன்னு அவனும் போய் தொலைஞ்சிடுறான். நம்முடைய பாஷன் அங்கே ஓரமாக நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு வெயிட்டர் நிறைய ட்ரிங்க் கிளாஸோடு நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்தனே பையனுக்கு நாக்கெல்லாம் நம்ம நம்மன் ஆகுது போல இருக்கு. இவன் அவன் கிட்ட இருந்து வாங்கி அவன் பாட்டுக்கு ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கான். இவன் பாட்டுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸையும் காலி பண்ணிடுறான். சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. நம்ம கின் ரெஸ்ட் ரூமில் காமிக்கிறாங்க. கின் ரெஸ்ட் ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்கிட்ட பேட்டி கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்டிருப்பாள். அந்த பொண்ணு நம்ம கின் கிட்ட கொஞ்சம் ஓவராக செடியூசிவாக நடந்துப்பா. நம்மளோட கின் அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே பாருமா, நீ எல்லாம் என் டைப் கிடையாது, நீ முதல்ல போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியும். பட் அந்த பொண்ணு வந்தது நம்ம பையனை செடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேற எதுக்கும் கிடையாது. அந்த பொண்ணு நம்ம பையனை அட்டாக் பண்ணி ஆல்மோஸ்ட் அவ்வளோ கொலை பண்ண பார்க்கறதுக்கு தான் வருவான். ஸோ அங்கே ரெஸ்ட் ரூமில் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்குள்ள கின் உள்ள வந்து பாஷை பார்த்துட்டு, டே குடிகார நாய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட பாஸ் கின் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க கின்னா அவன் அங்கே தானா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போதையில் வளரிக்கிட்டு இருக்கான். கின்னுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டே லூசாடா நீ, அவனை பார்த்துக்கோன்னு சொல்லி உன்னை விட்டு போனால் நீ குடிச்சு மட்டையாகி கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக இவன் முதல்ல வந்து தொலை போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் தேட ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தா நம்மளோட பையனுக்கு ஏதோ ஒரு வகையில் டவுட் வந்து பாத்ரூம்குள்ளே போய் எட்டி பார்க்குறான். பார்த்தா இந்த பொண்ணு நம்மளோட கின் கிட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செடியூசிவாக நடந்துக்கிற மாதிரி தெரியுது. பையன் அதை பார்த்து ராங்காக புரிஞ்சுக்கிறான். எனக்கு தெரியும்டா நீ என்ஜாய் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போக நம்ம கின் பாஷை பார்த்த டே லூசு பையில அவன் என்னை கொல்ல பார்க்குறாடா, முதல்ல காப்பாற்றி தொலை அப்படின்னு சொல்ல நாம பையனும் சும்மா வேறு லெவலில் ரெண்டு பேரும் சாமியாக சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்மளோட கின்னையும் பாஷையும் அடிச்சு கீழே தள்ளிட்டு அங்கேருந்து ஓட நம்மளோட பாஷா பின்னாடியே போய் அந்த பொண்ணை பிடிக்க ட்ரை பண்ணுவான். நம்ம கின் பாஷை பார்த்து அந்த பொண்ணு போய் 10 நாள் ஆகுது, இப்போ தேடி என்ன பிரயோஜனம், குடிகாரனாய் முதல்ல கையை கொடுத்து என்ன தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கின்னு பாஷ் கிட்ட கையை கொடுக்குறான். ஈவனும் கையை பிடிச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சும் வரான். நம்முடைய பாஷ் நம்முடைய கின் கையை கொடுத்து முதல்ல என்ன தூக்குடா அப்படின்னு சொல்ல ஈவனும் கஷ்டப்பட்டு கையை கொடுத்து தூக்கியும் விடுறான். இவன் தூக்கி விடுற இந்த கேப்ல நடுவில் ஒரு சீன் வருது. இந்த பொண்ணு அதாவது நம்ம கின் கிட்ட கொஞ்சம் செடியூசிவாக பிஹேவ் பண்ணால அந்த பொண்ணு யாரோ ஒரு பர்சனை மீட் பண்ணி நீ சொன்ன மாதிரி நான் எல்லாமே ட்ரை பண்ணேன், பட் இருந்தாலும் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க கொடுத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போறா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அங்கே இந்த ஹோட்டல்லே காமிக்கிறாங்க. நம்ம கின்னோட ரெண்டு பாடி கார்ட்ஸுமே நம்ம பாஷை கடாயில் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. நம்மளோட கின் அவனுங்க ரெண்டு பேரையும் அங்கேருந்து வெளியில் துரத்து விட்டுட்டு இவன் பயங்கர கோவமாக பாஷை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா, நீ என்ன ஏமாத்துறன்னு நினச்சி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க, என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்கு. பையன் நம்ம கின்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். கின்னுக்கு கோவம் வருது. என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிட்டு பயங்கர கோவமாக கத்த அவன் கிட்ட கத்தி என்ன பிரயோஜனம், அவனே ஃபுல் ட்ரக்டாக இருக்கா, அவனுக்கு ஒன்றுமே புரிய போகிறதில்ல. ஸோ கின் இழுத்த அந்த ஃபோர்ஸுக்கு பாஷ் நம்ம கின் மேலே போய் விழுந்துடுறான். ஒரு செகண்ட் லைட்டாக நம்ம கின்னே கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகி தடுமாறுற மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் அவன் எதுவுமே நடக்காத மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே அங்கே கின்னும் அந்த குடும்பப்பட்ட பையனும் உள்ளே வந்துடுறாங்க. நம்முடைய கின் நம்மளோட பாஷா அதுக்குள்ளே பயங்கர கோவமாக பிடிச்சி தள்ளி விடுறான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம கின்னோட வீட்டில் காமிக்கிறோம். கின்னோட வீட்டில் நம்ம பாஷு பீட்டு அந்த கண்ணாடி போட்ட பையன் எல்லாருமே மொத்தமாக வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க. நம்முடைய பாஷோட பீட் கிட்ட இப்போ எதுக்காக நம்ம எல்லாருமே இப்படி அட்டென்ஷன் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்முடைய பீட் பாஷ் கிட்ட இது மந்த்லி ஒன்ஸ் நடக்கக்கூடிய ஃபேமிலி மீட்டிங்கு, இவங்க எல்லாருமே என்னோட விஐபி கெஸ்ட் அப்படின்னு சொல்ல நம்முடைய பாஷா அது யாருடா விஐபி கெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மிஸ்டர் கானுடைய பிரதர் இருக்கார்ல, அவரோட பேர் மிஸ்டர் கேன். கேன் மந்த்லி ஒன்ஸ் அவரோட சன்னோட இங்கே பிஸ்னஸ் டீல் பேசுறதுக்காக வருவார். ஸோ நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக தான் இங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கேப்பில் ரெண்டு கார் உள்ள வருது. பையன் ஃபர்ஸ்ட்
சென்ட்ரான அந்த காரை பார்த்தோன்னே கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆகிட்டான். இன்ன மாதிரி காருடா, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரை பார்த்து ஜொல்ல விட்டுக்கிட்டு இருக்கான். அதில் அந்த மிஸ்டர் கேன், அதாவது மிஸ்டர் கானுடைய பிரதர், அங்கேருந்து இறங்கி போகிறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பையன் வரான், இவனோட பேர் வேகாஸ். வேகாஸ் நம்ம பீட்டை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். நம்முடைய பாஷ் பீட் கிட்ட இது யாருடா அப்படின்னு சொல்ல, இவனும் மிஸ்டர் கென் மாதிரி தான், மிஸ்டர் கேனுடைய எல்டர் சன் இவன் தான், இவன் தான் அவனுக்கான பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்முடைய பீட்டை பார்த்து அவன் ஏன் உன்னை பார்த்து சிரிச்சுட்டு போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்முடைய பீட்டு, நானும் உன் கூட தான் நான் நிற்கிற லூசு பயில, எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்முடைய பாஷ், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கலடா, அதான் உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல, நம்ம பீட்டுக்கும் பரவாயில்ல நம்மளும் அழகாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரே வெக்கம்லாம் வர ஆரம்பிக்குது. பீட்டே பாஷ் பேச்சை கேட்டனா கடைசியில் உனக்கும் ட்ராஜடி எண்டிங் தான், பார்த்துக்கோ. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம பாஷை காமிக்கிறாங்க. நம்ம பாஷை அவனுக்கு கிட்டேருந்து கொஞ்சம் லைட்டாக எஸ்கேப் ஆகி வெளில வந்து தம் அடிச்சுட்டு இருக்கான். இவன் கார்டனில் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு சின்ன பையன் ட்ரௌசர்ஸ் ஜாகர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இவன் அங்கே இருக்கிற ஒரு ஃபவுண்டைனில் கள்ளத்துக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். நம்மளோட பாஷை சும்மா இல்லாமல் அந்த குட்டி பையன்கிட்ட போயிட்டு யார் ராணி அப்படின்னு சொல்ல, அந்த பையன் இவன்கிட்ட கொஞ்சம் கூட மரியாதையெல்லாம் மூடிட்டு போய் இவன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லி சமையல் நஸ்கட் பண்ணிடுறான். பாஷுக்கு கோவம் வருது, எவ்வளோ திமிர் இருக்கோ, இங்கே இருக்க வேலைக்காரங்களோட பையன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட கொஞ்சம் வம்பிழுத்து இவனை பிடிச்ச அடிக்க ட்ரை பண்ணா அந்த பையன் போய் அந்த ஃபவுண்டைனில் விழுந்து தலையில் இடிச்சுக்கிட்டு பயங்கரமாக ப்ளீடிங் ஆகவும் ஆரம்பிக்குது. இந்த பையன் ஃபவுண்டைன்குள்ளே விழுந்துட்டு மற்ற எல்லாரும் பார்த்துட்டு பதறி போய் ஓடி வந்து இந்த பையனை கையை பிடிச்சி தூக்குறாங்க. இந்த பையனோட பேர் மக்காவ். மக்காவுன்ற அந்த பேரை கேட்ட உடனே பாஷுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபெமிலியராக இருக்க மாதிரியே இருக்கு. இந்த பேரை இங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே காமிக்கிறோம். கின், கான், கேன், வேகஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பிஸ்னஸ் மீட்டிங் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கா கிணத்துக்குள்ளே, இவங்க நாலு பேரும் பேசிக்கிட்டே இருக்கா, அங்கே ஃபவுண்டைனில் விழுந்த வரட்டு தவக்களை வீட்டுக்குள்ளே வந்து லபோதிபோன்னு கத்த ஆரம்பிக்குது. அப்பா பாருங்கள், இந்த பையன் என்னை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுட்டான், என் தலையில் வேணுனே அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த மொத்த ஸ்டோரியும் இவன் மாற்றி அப்படியே சொல்ல பாஷுக்கு கோவம் வருது. என்ன இப்படி போய் பேசுகிறேன், நீ தானே எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஷ் பேச மிஸ்டர் கேனுக்கு கோவம் வருது. எவ்வளோ தைரியம் உனக்கு, இங்கே பேசுறதுக்கு உனக்கு யார் முதல்ல பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கத்தேன். இவன் டக்குன்னு அப்படியே மிஸ்டர் கான் பக்கமாக திரும்பிடுறான். என்ன பிரதர், நீ எப்போதுலேருந்து இவ்வளோ கேவலமான ஆட்களை நீ பாடி கார்டை செலக்ட் பண்ண ஆரம்பித்த, அது எல்லாமே உன் பிள்ளைகிட்டேருந்து வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கின்னை அப்படியே திரும்பி பார்க்குறான். மிஸ்டர் கேன் நம்ம கின்னை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு கன்னை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன், பட் மேனஸை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் வேணா இப்போ உனக்கு டீச் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் கேன் பேசினது கேட்ட உடனே கானுக்கு கோவம் வருது. அவங்க எல்லாருமே என்னோட ஆட்கள், அவங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அவங்களோட மேனர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல டக்குனு மிஸ்டர் கான் கின்ன பார்க்குறாரு. மிஸ்டர் கேனுக்கும் கானுக்கும் நடுவில் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் நடக்குது. இந்த ஆர்கியூமெண்ட்டில் மிஸ்டர் கான் கின்ன ஒரே ஒரு லுக் தான் கொடுப்பாரு. அந்த ஒரு லுக்கில் கின் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவன் நேராகவே பாஷ் கிட்ட போவான். சாரி, அவங்க எல்லாருமே என்னுடைய ஆட்கள், நான் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக நான் பாஷ் கிட்ட போயிட்டு அவனுக்கு பலார்னு ஓங்கி ஒரு அறை விட்டு அவனை அப்படியே நெக்கில் ஒரே ஒரு பொடி தான் பையன், அந்த ஒரு பிடிக்கு அங்கேயே நாக் அவுட் ஆகிடுறான். நம்மளுடைய கின் பாஷை அங்கேயே ஸ்மாஷ் டவுன் பண்ணிட்டு இவனோட சீட்டுக்கு வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் டீலிங்ஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆகைன் பிஸ்னஸ் பேச ஆரம்பிக்கிறான். அந்த வேகஸ் மெக்காவ் அப்படிங்கிற அந்த பையனை அங்கேருந்து கூட்டிகிட்டும் போயிடுறான். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம பாஷோடைய ரூமில் காமிக்கிறாங்க. பையன் இன்னுமே கூட மயக்கம் தெரியாம தான் கோச்சில் படுத்திருக்கான். பக்கத்தில் பீட் தம் அடிச்சிட்டு இருக்கான். பாஷுக்கு டக்குன்னு மயக்கம் தெரிய இவன் பயங்கர கோபமாக கின்ன அட்டாக் பண்ணுற மோடில் எழுந்திரிச்சு ஓடுறான். நம்மளுடைய பீட் அவனை கண்ட்ரோல் பண்ணுறான். விட்றா என்ன, இப்போ எதுக்காக தேவையில்லாமல் என்னை நிறுத்துறா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ முதல்ல அமைதியாக இரு, கின் போனால் போதுன்னு உன் லைஃபையே சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல, நம்மளோட பாஷ் பீட் கிட்ட பயங்கர கோமா, என்னதான் அவன் என் லைஃபை சேவ் பண்ணியிருக்கானா, கொஞ்சம் விட்டுருந்தான் என் மூச்சையும் அவன் நிறுத்தியிருப்பான் அப்படின்னு சொல்ல, வாயை மூடு, முதல்ல உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்காமல் பேசாத. நம்ம பீட் பாஷ் கிட்ட லூசுத்தனமாக பேசாத பாஷ் கிட்டத்தட்ட அவங்க எல்லாருக்கிட்டந்தும் கின் தான் உன் லைஃபையே இப்போ சேவ் பண்ணியிருக்காரு, சப்போஸ் அவர் மட்டும் அப்படி பண்ணாமல் விட்டுருந்தாரு அப்படின்னா மைனர் ஃபேமிலியோட பையன்கிட்ட நீ வாலாட்டினதுக்கு அவனுங்களே உன்னை ஷூட் பண்ணி இந்நேரம் கொண்டிருப்பானுங்க, நீ என்கிட்ட அப்படி நின்று பேசியே இருக்க முடியாது. கின் கொஞ்சம் கூட யோசிக்காம உன் லைஃப் அந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா கின்னுடைய ஏர்லியரான குணமே அதுதான், அவர் சின்ன வயசுலேருந்தே மற்றவங்களை மதிச்சு தான் வளர்ந்துருக்காரு. இங்கே பாரு பாஷ், இப்போ நீ பார்த்துட்டு இருக்க அந்த கின் உண்மையான கின் கிடையாது. அவருடைய பாஸ்ட் லைஃப்பில் அவர் நிறையவே கைண்டாக இருந்திருக்காரு. அவருக்கு எப்படி எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அவர் குரூவெல்லாம் மாறுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கு.
அட் லாஸ்ட் வாட் எவர் என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவரோட லைஃபை சேவ் பண்ணியிருக்காரு, நீ ஒழுங்காக அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பீட் நம்மளோட பாஷுக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணி அனுப்புறான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்மளோட பாஷ் உடைய கின்னுக்கு காஃபி கொண்டு வந்து சர்வ் பண்ணுறான். பாஷ் டேபிளில் வச்சுமே கூட கின் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை. பாஷ் கின்ன பார்த்து பயப்படாத, உன் வீட்டு கிச்சனில் போட்ட காஃபி தான், நீ நம்மளன்னா சொல்ல நானே வேணால் குடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் காஃபி கப்பை எடுக்க போக நம்ம கின் பாஷ் கிட்ட இருந்தே காஃபி கப்பை வாங்கிக்கிறான். நம்மளோட கின் பாஷை பார்த்து உண்மையாகவே நீ ரியல் பாஷ் தானா இல்லை அடிப்பட்டில் மண்டகிண்ட குழம்பிடிச்சா உனக்கு அப்படின்னு சொல்ல நம்முடைய பாஷும் கின்ன பார்த்து சேம் டவுட் தான் எனக்கும், நீயும் உண்மையாகவே ரியல் கின் தானா, நீயே என்னை கொல்லாமல் இவ்வளோ ஈஸியாக என்னை விட்டுட்டா அப்படின்னு சொல்ல போனால் போது என் வீட்டுக்குள்ளே டெட் பாடி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கின் நம்ம பாஷை செமையாக ஓட்ட ஆரம்பிக்கிறான். நம்மளோட கின் நம்ம பாஷ் போட்டு கொண்டு வந்து அந்த காஃபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏண்டா உனக்கு பார்டெண்டராக வேலை செய்கிற ஒரு காஃபி கூட உடனே சரியாக போட தெரியாது, உனக்கு ஆல்கஹாலில் மட்டும்தான் எதை கலந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியுமா, காஃபியில் எதை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு கூட நான் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை எடுத்து அப்படியே கீழே வச்சிடுறான். நம்மளுடைய பாஷ் ஒருவேளை தப்பான ரெசிபியில் காஃபி போட்டனும் அப்படின்னு சொல்ல நம்முடைய கின் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணு ஒரு நாள் அதுவும் வந்துடும் அப்படின்னு சொல்லி பாயனை செமையாக கலாய்க்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு நம்ம தன்கொன் வரான். தன்கொனோட என்ட்ரியை சும்மா வேற லெவலில் மாசாக இருக்குல்ல, எனக்கு செமையாக பிடிச்சிருக்குமா. நம்முடைய தன்கொன் அந்த ரூம்குள்ளே வர பாஷ் தன்கொனை பார்த்த உடனே இவ மைண்ட் வாய்ஸில் எனக்கு தெரிஞ்ச இந்த குடும்பத்தில் இருக்க மொத்தமாக பைத்தவங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ செமையாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்மளோட தன்கொன் பாஷை பார்த்து கொஞ்சம் முறைக்கிற மாதிரியான டோனில் நீ மக்காவோட மண்டையை உடச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனும் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் வேணும்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வர நம்மளோட தன்கொன் செம்ம ஹாப்பியாக இருக்கான் போல இருக்கு. சூப்பர்டா மகனே, நீ தானே எனக்கு ஏற்ற பாடி கார்டு, நான் எத்தனை வாட்டி இந்த பீட் பையன்கிட்ட அவனை அடிக்க சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு தடவை கூட அவன் செஞ்சது கிடையாது, யூஆர் சச் அ அமேசிங் காய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செமையாக அவனை பாராட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, இவனுக்கு மக்காவோட ஃபேமிலி சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது. நம்முடைய தன்கொன் நம்முடைய கின் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறான், பாஷை நான் வச்சுக்கிறேன் பீட்டை நீ வச்சுக்கோ, பீட்டன் கிட்ட பல தடவை நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை கூட அவன் இதை செஞ்சதே கிடையாது, அவன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட டிசாட்டிஸ்ஃபைடாக தான் நடந்துக்கிறான், பட் பாஷு வேற லெவல், நான் சொல்லாமலே அவன் மக்காவோட மண்டையவே உடைச்சிருக்கான், அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்கொன் கின் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறான். கின் அவனோட பிரதர் கிட்ட இல்லை பிரதர் அவன் பெருசாக எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணது கிடையாது, பட் இருந்தாலுமே நம்ம அப்பா தான் அவனை கூட்டிகிட்டு வந்து எனக்கு பாடி கார்டை சேர்த்து விட்டுருக்காரு, நான் அவனோட பேச்சை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு ஒன்று ஹர்ட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, நீ கேட்டு நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன், நீயே வச்சுக்கோ அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஷை தன்கொனுக்கு தார வாத்து கொடுக்குறான். நம்ம பையன் மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே இருளடைஞ்சு போச்சு. இவன் ஓடி போய் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீ வாடா என் சலா குட்டி, என் கூட இருந்தாலும் செம்மையாக டைம் பாஸ் ஆகும், என் தம்பி கூட இருக்கிறத விட என் கூட இருந்தால் செம்ம ஃபன்னாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். நம்முடைய தன்கொன் அங்கேருந்து போகும்போது நம்ம பீட்டை பார்த்து கொஞ்சம் லைட்டாக வெறுப்பேற்ற மாதிரி இதுக்கப்புறம் என் ரூம் பக்கமே நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உண்மையாகவே இந்த சீரீஸை நான் யாருக்காக பார்க்குறனோ இல்லையோ இந்த கேரக்டருக்காக கண்டிப்பாக எல்லா எபிசோட்ஸும் மிஸ் பண்ணாமல் நான் நிச்சயமாக பார்ப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு தன்கொனோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சீன்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கேன். இங்கே மிஸ்டர் கேனை காமிக்கிறாங்க. மிஸ்டர் கேன் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. கானும் கேனும் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. மிஸ்டர் கேன் கான் கிட்ட நீங்கள் எதுக்காக இந்த மாதிரியான பாடி கார்ட்ஸுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ மாசி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மிஸ்டர் கான் கேன் கிட்ட சில பேருக்கு அதிகமாக செகண்ட் சான்ஸும் தேர்ட் சான்ஸும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல கேன் நம்ம கானை பார்த்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல கான் கேன் கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கிருந்து சைலண்டாக போயிருப்பாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு கேனை காமிக்கிறோம். நம்மளுடைய கேன் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதே அந்த இடத்துக்கு மிஸ்டர் வேகஸ் வரான். வேகஸ் கேனை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான், பட் இருந்தாலுமே அவன் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் சைலண்டாகவே இருந்துட்டு இருப்பாரு. இவன் அவன் கிட்ட போயிட்டு என்னாச்சு எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இந்த மிஸ்டர் கேன் நம்மளோட வேகஸ் கிட்ட சொல்லியிருப்பான், நீ இதுக்கப்புறம் அந்த நியூ பாடி கார்ட் பாஷ் மேலே ஒரு கண்ணுவை, அவனை பற்றி அடிக்கடி என்ன நடக்குது அப்படிங்கிறத எனக்கு ரிப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்ல வேகஸ் மிஸ்டர் கேன் கிட்ட இப்போ எதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் அவனை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் கொஞ்சம் கோபமான டோனில் நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் நீ செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்ல இவனும் சைலண்டாக எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகிறான். இதோட இந்த எபிசோட இங்கே எண்ட் ஆகுது. இதனோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம் மக்களை. இப்போ இந்த இடத்துல
அண்ட் இந்த சீனோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதோட கண்டினியூஷன் எபிசோட் 3 நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நான் பதில் சொல்கிறேன். என்னாச்சு ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஒர்க் இஷ்யூஸ் காரணமாக நான் வேறு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாள். கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 days இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் அகெயின் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பேக் டு பேக் உங்களுக்கு வீடியோஸ் வரும் செல்லக்குட்டீஸ். யாரும் எம்எல்ஏ அனாவசியமாக கோவப்படாதீங்க.